வேண்டாம் க்ரூட், அந்த மாதிரி செய்யாத, நீ செத்துருவ. எதுக்காக இப்படிலாம் செய்யற? வேண்டாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபி ஹாலிவுட். இந்த வீடியோவில் டாப் 10 ஸ்பேஸ் மூவிஸை பற்றி பார்க்கலாம். எல்லா மூவிஸுமே அட்டாச்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டே ரெண்டு மூவிஸ் மட்டும் இங்கிலீஷில் இருக்குது, அந்த ரெண்டு மூவிஸுமே மஸ்ட் வாட்ச் மூவிஸ் தான். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலோட நேம் ஹைஃபி ஹாலிவுட், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் மூவிஸோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10, சத்துரா எ ஸ்பேஸ் அட்வென்ச்சர். 2005 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இவங்க வீட்டில் சத்துரான்னு ஒரு கேம் போர்டை பார்க்குறாங்க. அந்த கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணதும் இவங்க வீடு பூமியிலிருந்து பிச்சுக்கிட்டு விண்வெளிக்கு போயிடுது. இந்த கேமை விளையாட விளையாட ஒவ்வொரு ஆபத்தாக வந்துட்டே இருக்குது. இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த பிரச்சனையிலிருந்து இவங்களால் தப்பிக்க முடியும். இந்த ரெண்டு பிரதர்ஸும் இந்த கேம்னால் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஜுமாஞ்சி படத்தோட அட்டு காப்பி தான் இந்த படம். ஜுமாஞ்சிக்கும் இந்த படத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஜுமாஞ்சி வந்து காட்டுக்குள்ளே போவாங்க, இந்த படம் வந்து விண்வெளி போயிருவாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். படம் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.2. நம்பர் 9, ஆர்மகெடன். 1998 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு இன்னும் 18 டேஸில் பூமியை மோத வந்துட்டுருக்கு. அந்த ஆஸ்ட்ராய்டு மட்டும் பூமியில் மோதிச்சுன்னா பூமியே அழியறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆஸ்ட்ராய்டில் ட்ரில் பண்ணி அதுக்குள்ளே பாம் வச்சு வெடிக்க வைக்கிறதா பூமியை காப்பாற்றுறக்கான ஒரே வழி. ஸோ இதுக்காக ட்ரில்லிங் வேலையில் ஸ்பெஷலிஸ்டான ப்ரூசிலிஸையும் அவரோட டீமையும் நாசா கூட்டிகிட்டு வந்து அந்த ஆஸ்ட்ராய்டு அழிக்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ப்ரூசிலிஸும் அவரோட டீமும் ஆஸ்ட்ராய்டை அழித்து இந்த பூமியை காப்பாற்றினாங்களா இல்லையங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. பிரம்மாண்டங்களின் நாயகன் மைக்கேல் பே தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.7. நம்பர் 8, வெலரியன் அண்ட் த சிட்டி ஆஃப் எ தௌசண்ட் பிளானட். 2017 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்பேஸில் பிரம்மாண்டமான ஒரு இடம் இருக்குது, அதுதான் ஆல்ஃபா ஸ்டேஷன். இங்கே 1000க்கும் மேற்பட்ட ஏலியன்ஸ் இனம் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த இடத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறது ஃபெடரல் ஏஜென்சி. இதில் நம்ம ஹீரோவும் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்காரு. இந்த ஆல்ஃபா ஸ்டேஷனை ஏதோ ஒன்று மர்மமாக அட்டாக் பண்ணுது. அது என்னன்னு யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த ஆல்ஃபா ஸ்டேஷனை அட்டாக் பண்ணது யார், எதுக்காக அட்டாக் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபேண்டசி ஸ்கைஃபை கலந்த அல்டிமேட்டான படம். படம் வெறித்தனமாக வேற லெவலில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.5. நம்பர் 7, பேசஞ்சர்ஸ். 2016 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆவலானுங்கிற பெரிய ஸ்பேஸ்ஷிப்பில் 5000 மனிதர்களை வேற ஒரு பிளானெட்ல வாழ்றதுக்காக ஸ்லீப்பிங் சேம்பரில் தூங்க வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பேஸ்ஷிப் அந்த பிளானெட்டுக்கு போக 90 வருஷம் ஆகும். விண்வெளியில் இருக்க ஆஸ்ட்ராய்ட் கற்கள் இந்த ஸ்பேஸ்ஷிப்பை தாக்குது. இதில் ஹீரோ தூங்கிட்டு இருந்த ஸ்லீப்பிங் சேம்பர் மட்டும் ஓப்பன் ஆகுது. அப்போ அடி, ஒரு வழியாக புது பிளானெட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறாரு. பட் அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் சேம்பர்லேருந்து வெளியில் வந்த ஒரே ஆள் நம்ம ஹீரோ மட்டும்தான். தனியாக ரொம்ப நாள் இருந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஹீரோ ஆயிடுறாரு. அப்போ அங்கே க்யூட்டாக செம்ம அழகாக இருந்த ஹீரோயினை பார்க்குறாரு. ஸோ தனக்கு துணை வேணுங்கிறக்காக ஹீரோயினோட சேம்பரையும் ஹீரோ ரிப்பேர் பண்ணி அவங்கள வெளியில் கொண்டு வர்றாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் தான் படத்தோட ஸ்டோரி. ஜெனிஃபர் லாரன்ஸ் அவங்களுக்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம், செம்மையாக இருப்பாங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7. நம்பர் 6, ஸ்டார் ட்ரிக். 2009 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. யூஎஸ்எஸ் ஃபெடரேஷன், இவங்க தான் ஸ்பேஸில் என்ன பிரச்சனை வந்தாலும் காப்பாற்ற வருவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி. ரோமுலான் இந்த இனத்தை சேர்ந்த நீரோங்கிற வில்லன் அவன் பிளானட் அழிஞ்சப்போ யூஎஸ்எஸ் ஃபெடரேஷன் காப்பாற்ற வரலன்னு எல்லா கிரகங்களையும் அழிக்க ஆரம்பிக்கிறான். இவனை யூஎஸ்எஸ் ஃபெடரேஷனோட கேப்டன் ஹீரோவும் மற்ற போராளிகளும் எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. கேலக்சி, வார்ம் ஹோல், பிளாக் ஹோல் இந்த மாதிரி லொட்டு லொஸ்க்குன்னு ஸ்பேஸை பற்றி எல்லா விஷயங்களையும் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. சூப்பராக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.9. நம்பர் 5, கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி. 2014 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ குயில் வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆர்ப 3D, அதை விற்கிறதுக்காக ஜாண்டர் பிளானெட்டுக்கு வந்திருக்காரு. அந்த ஆர்புக்குள்ளே இருக்கிறது தான் பவர் ஸ்டோன். இந்த ஆர்வை கொண்டு வந்து நீ எனக்கு கொடு, நீ அழிக்கணும்னு நினைக்கிற ஜாண்டர் பிளானட்டை நான் அழிக்கிறேன்னு தேனஸ் ரோனான் கிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கு ரோனானும் ஒத்துக்கிட்டு ரோனான் இந்த ஆர்வை திருடுனா ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ஆர்வு வந்து பவர்ஃபுல்லானது. இதை வச்சு கிரகங்களை அழிக்க ரோனான் முடிவு பண்ணியிருக்கான்னு. ஹீரோ, கமோரா, ராக்கெட், க்ரூட், பட்டிஸ்டா இவங்கெல்லாம் டீமே சேர்ந்து ரோனானை எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. சூப்பரான படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 8.
நம்பர் 4 கிராவிட்டி 2013 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோயினோட சேர்த்து 5 பேர் கொண்ட ஒரு டீம் சேட்டலைட்டை ரிப்பேர் பண்ணுறக்காக ஸ்பேஸுக்கு போகிறாங்க. அங்கே ரிப்பேர் வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது ரஷ்யன் ஸ்பேஸ் செட்டிலோட உதிரி பாகங்கள் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க சேட்டலைட் மேலே மோதுது. பயங்கரமாக ஆக்சிடென்ட் நடக்குது. இதில் ஹீரோயினை தவிர மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. தனியாக ஸ்பேஸில் எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் ஹீரோயின் எப்படி சர்வை பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. செம்மையான வேற லெவலான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கைஃபை மூவி இதுதான். படத்தோட பிஜிஎம் அமேசிங்காக இருக்கு. படத்தில் என்ன நடக்குதோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஹெட்ஃபோன் போட்டு இந்த படத்தை பாருங்க. இந்த படம் இங்கிலீஷில் தான் இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.7. நம்பர் 3 மார்சியன் 2015 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நாசா வந்து மார்ஸ்க்கு ஒரு டீம் அனுப்பி அங்கே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே திடீர்னு ஒரு பெரிய புயல் வருது. அந்த புயலிருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லாருமே ஸ்பேஸ் பிளேயரி அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. பட் ஒருத்தரை மட்டும் இந்த டீம் அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. அவர் தான் நம்ம ஹீரோ. மார்ஸில் தனியாக மாட்டிக்கிட்டால் என்ன நடக்கும்? அங்கே சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்படி ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் தனியாக மாட்டிக்கிட்ட ஹீரோ அங்கிருந்து எப்படி சர்வை பண்ணுறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. பார்த்தே தீர வேண்டிய அட்டகாசமான படம், மிஸ் பண்ணாதீங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 8. நம்பர் 2 இன்டர்ஸ்டெல்லார் 2014 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பூமி மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடமா மாறிடுச்சு. உணவுப் பொருட்கள் எதுவுமே இங்கே விளையறதும் இல்லை. இங்கே மிஞ்சி இருக்கிறது சோளம் மட்டும்தான். அதுவும் இன்னும் கொஞ்சம் நாட்களில் முடிஞ்சிடும். மனிதர்கள் வாழ தகுதியான வேற பிளானட் ஏதாவது இருந்தால் அதை கண்டுபிடிச்சி அங்கே போய் செட்டில் ஆகலான்னு நாசா முடிவு பண்ணுறாங்க. இந்த வேலையை பண்ணுறக்காக நாசா ஹீரோ கூட சேர்த்து ஒரு டீமை ஸ்பேஸுக்கு அனுப்புகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட கான்செப்டை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். பட் படம் உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்குது. இந்த படம் இங்கிலீஷில் தான் இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 8.6. நம்பர் 1 ஸ்டார் வார்ஸ் சீரிஸ் 1977லேருந்து 2019 வரைக்கும் மொத்தமாக 9 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி சொல்லி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஸ்கைஃபை மூவிஸ்க்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக அமைஞ்ச படம் இது தான். VFXல படத்தில் வேறு லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன மூவி சீரீஸ்லேயே ரிலீஸ் ஆன எல்லா மூவிஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிச்சது இந்த மூவி சீரீஸ் தான். ஸ்டார் வார்ஸ் மூவிஸ்க்குனே தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது. இந்த ஸ்டார் வார்ஸ் சீரீஸில் மொத்தமாக 9 மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அல்டிமேட்டான மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 8.6. காய்ஸ் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் என்னோட ஃபேவரட் மூவி கிராவிட்டி. உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.